அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் ஃபிக்ஸ் யூடியூப் சேனல். என்னடா இந்தியாவில் எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குது, உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. அட இந்தியாவையும் உலகத்தையும் விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி என்ன எலுமிச்சம்பழத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்துட்டுருக்கோமே அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த எலுமிச்சம்பழமும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தலையாய ஒரு பிரச்சனையாக தாங்க உருவெடுத்துட்டுருக்குது. அதாவது பொதுவாக இந்த சம்மரில் வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வராங்க அப்படின்னாங்க, நம்ம முதல்ல வந்து எது இருக்குதோ இல்லையோ எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், டக்குன்னு எடுத்து ஒரு ஜூஸை போட்டு ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு கொடுத்துருவோம். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. ஏன்னா அப்படியே வெயிலில் அலைஞ்சு தெளிஞ்சு நம்ம ஒரு வீட்டுக்கு போய் சேர்றோம் அப்படிங்கக்குள்ள அங்கே வந்து நமக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஏதோ உயிர் பிழைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு வந்து இந்த லெமன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லா வீட்லேயுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெட்ரோல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்த மாதிரி, தங்கம் விலை கிடுகிடுன்னு உயர்ற மாதிரி, இதனுடைய விலையும் கிடுகிடுன்னு உயர்ந்து எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தினுடைய விலை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 350 ரூபாயில் இருந்து 400 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. இது வந்து வெளிச்சந்தையில் விற்கிறது. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதிலையே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தினுடைய விலை தட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால. அப்படி என்ன, இந்தியர்களாக இருக்கிறதுனால நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உலகத்திலேயே அதிகமாக எலுமிச்சம்பழம் வந்து தயார் செய்கிறது வந்து இந்தியா தான். மொத்த உலகத்தில் தயாராகக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தில் 17% வந்து இந்தியாவில் தான் தயாராகிறது. இந்தியாவில் மட்டும் மொத்தம் 3.17 லட்சம் ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து பயிரிடப்படுகிறது. அதுபோல் இந்தியாவில் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.17 லட்சம் ஏக்கரால் வந்து பயிரிடப்படுகிறது இந்த எலுமிச்சம்பழம். அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, ஒரிசா, தமிழ்நாடு அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து வந்து இடங்களில் இருக்கிறாங்க எலுமிச்சம்பழம் தயார் செய்கிறதுல. இது பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா, கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் அதிகமாக இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து பயிர் செய்யப்படுகிறது. ஏனென்றால் அங்கு நிலவக்கூடிய இந்த தட்பவெப்ப சூழ்நிலை வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து பயிரிடப்பட்டு அது கனியாகும் வரை அதுக்கு சரியான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுவதால் இந்த மாநிலங்களில் அதிகமாக தயார் செய்யப்படுகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே தெரிவித்தது போல் இன்று இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய விலை பார்த்திங்கனாக்கா 400 ரூபாய் வரைக்கும் கிலோ விற்கப்படுகிறது. எதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து 3 சீசனாக வந்து பயிரிடப்படுகிறது. அம்பே, மிருக் அண்ட் ஹஸ்தா அப்படின்னு 3 விதமாக இதை வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து முதல்ல வரக்கூடிய இந்த அம்பே அப்படிங்கிற இந்த சீசனில் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து பயிரிடப்பட்டு கிட்டத்தட்ட ஏப்ரலில் வந்து அறுவடைக்கு அது வந்துடும். அதே போல் இரண்டாவது சீசனாக இருக்கக்கூடிய மிருக் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூன் மாதம் இது வந்து பயிரிடப்பட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 மாதங்களில் வந்து அது அறுவடைக்கு வந்து விடுகிறது. அதே போல் இந்த ஹஸ்தா அப்படிங்கிற இந்த சீசனில் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் பயிரிடப்பட்டு கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி 3 சீசனில் வந்து இது அறுவடை செய்யப்படுகிறதுனால எப்பொழுதுமே தொடர்ந்து இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய அவைலபிலிட்டி வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும், வருடம் முழுவதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் இதுதான் பொதுவாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் இத்தனை ஆண்டுகளாக. இதில் இந்த வருடம் திடீர்னு ஏன் இப்படி ஒரு இது சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த 3வது சீசன் ஹஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீசனில் விளையக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் தான் வந்து அதிகப்படியாக வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. ஸோ போன வருடம் வந்து இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பொதுவாக இந்த இடங்களில், இந்த அதிகம் விளையக்கூடிய இடங்களில் வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த மாதங்களில் வந்து நிறைய மழை வந்து இருந்ததுனால வந்து இதனுடைய இந்த பூ விட்டு காயாகி கனியாகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த டைமில் பூ விடுற டைமில் வந்து நிறைய மழை இருந்ததுனால வந்து சரியாக
வந்து நிறைய வந்து அப்படியே அழிந்து விட்டது. அந்த பயிர் செய்ததெல்லாம் நிறைய அழிந்து விட்டது. அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சம்மர் சீசன் வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த முதல் சீசனில் போடப்பட்ட அந்த பயிர்களும் இளம் பயிர்களுமே வந்து இந்த ரொம்ப அதிகப்படியான வெப்பத்தினால் வந்து அந்த பூக்கள் எல்லாம் கருகி அதுவும் அப்படியே அழிந்து விட்டது. இது போன்ற ஒரு நிலை, அதாவது தொடர்ந்து ரெண்டு சீசன் கன்சகட்டிவாக ரெண்டு சீசன் வந்து ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினா. இது வந்து அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த முறை இப்படி நடந்திருக்குது. அதனால தான் வந்து இந்த நமக்கு வந்து இந்த தட்டுப்பாடு விலை உயர்வுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த எலுமிச்சை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளின் கருத்துக்காக இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் இன்று இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிகமாகிருக்கு, நமக்கு வந்து விலை அதிகமாகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா காய்கறிகளுடைய விலையுமே கொஞ்சம் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதிலும் எலுமிச்சம்பழை இது போன்ற ஒரு காரணத்தினால் அதனுடைய ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிருக்கிறதுனால ஸோ அதனுடைய விலையும் இன்று வந்து விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து இந்த வருடம் எலுமிச்சம்பழம் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறது விலையில். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பரவலாகவே வந்து இந்தியா முழுவதும் வந்து சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் வந்து பெரிதும் வந்து பேசப்பட்டு வருகிறது. அதனால் இது வந்து என்னடா ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எலுமிச்சம்பழம் எப்போவுமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு காய்கறிகளில் ஒரு விஷயமா இது வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய உணவு வகைகளில் பெரும்பாலானவற்றில் வந்து நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது சேர்த்துப்போம். தேநீர்லேருந்து பிரியாணி வரைக்கும் நிறைய நம்ம உணவு வகைகளில் வந்து நம்ம இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஸோ இது குறித்து உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம எல்லாருமே அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது குறித்து வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.